12.2 sum number 7 ma'am. Verify whether the following compound proposition are tautology or contradiction or contingency. Tautology அப்படினா இங்க வரக்கூடிய final answer எல்லாமே T ஆ இருக்கும்மா. Contradiction அப்படினா வரக்கூடிய final answer எல்லாமே F ஆ இருக்கும். Contingency அப்படினா T யும் F உம் கலந்திருக்கும்மா. மூணு டைப். இதுல ஒவ்வொரு க்வெஸ்சனும் எந்த டைப் அப்படினு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் PQ ரெண்டே ரெண்டு லெட்டர் தான் இருக்குது, அதாவது ரெண்டே ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா மொத்தம் நாலு தான் யூஸ் பண்ணணும். அதாவது டபுள் டி டபுள் எஃப், சிங்கிள் டி சிங்கிள் எஃப். அதுக்கடுத்தது என்ன, பி அண்டு க்யூ. இதில் பார்த்தோன்னா அண்டு ஆப்ரேஷன், அதனால் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும் ட்ரூ, மற்ற இடத்துலலாம் என்ன தான் ஃபால்ஸ். அதுக்கடுத்தது PRQ இந்த ப்ராக்கெட்டில் ஆர்னால் என்ன, ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலே பாருங்கள், இது ரெண்டு ட்ரூ அதனால் ட்ரூ, ஒன்று ட்ரூ அதனால் ட்ரூ, இங்கே இந்த ட்ரூ அதனால் ட்ரூ, இது ரெண்டுமே ஃபால்ஸுங்கிறனால ஃபால்ஸ். இந்த ப்ராக்கெட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ராக்கெட்டை என்ன பண்ண சொல்லுவாங்க, நெகேஷன். ஸோ இதுக்கு நம்ம நெகட்டிவ் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட், ட்ரூனா ஃபால்ஸு, ஃபால்ஸுனா ட்ரூன்னு எழுதியாச்சு. இப்போ ஃபுல் க்வெஸ்சன் என்ன, இந்த ப்ராக்கெட்டுக்கும் இந்த நெகேஷன் ஆஃப் PRQ-க்கும் என்ன கண்டுபிடிக்கணும், அண்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை ரெண்டையும் நம்ம பார்க்கணும். அப்போ ட்ரூ ஃபால்ஸ், நம்மளோட ஆப்ரேஷன் என்ன, அண்டு. அப்போ மாறி மாறி இருந்தால் ஃபால்ஸ். அடுத்தது என்னது, ஃபால்ஸ் 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 ஃபால்ஸ். அடுத்தது ஃபால்ஸ் ட்ரூ, மாறி மாறி இருந்தால் ஃபால்ஸ். அண்டுனா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கணும் ட்ரூன்னு போட்டுறக்கூடாது. ஸோ எல்லாமே எஃப்ல முடிகிறதுனால திஸ் இஸ் கான்ட்ரடிக்ஷன். அதுக்கடுத்தது PRQ, மொதல் இந்த ப்ராக்கெட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ரெண்டே ரெண்டு லெட்டர் தான் இருக்குது, அதில் டபுள் டி டபுள் எஃப், சிங்கிள் டி சிங்கிள் எஃப். இது கான்ஸ்டன்ட்மாக திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரெண்டு எலமெண்ட் இருந்தால் டபுள் டி டபுள் எஃப், மூணு எலமெண்ட் இருந்தால் 4T 4F, 2T 2F, சிங்கிள் டி சிங்கிள் எஃப்னு மூணு எழுதணும். இங்கே ரெண்டு இருக்கிறதுனால டபுள் டி டபுள் எஃப், சிங்கிள் டி சிங்கிள் எஃப். இப்போ PRQ, ஆர்னால் நமக்கு என்ன, ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலே ட்ரூ, இந்த ரோல் இங்கே ட்ரூ, இங்கே ட்ரூ, இந்த ரோல் இங்கே ட்ரூ, இது மட்டும் தான் ஃபால்ஸ். அதுக்கடுத்தது நெகேஷன் பினா, நெகட்டிவ் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் பி, டீக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே எழுதணும். இது ரெண்டையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அண்டு பண்ண சொல்லியிருக்காங்க. அண்டு பண்ணும்போது ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, ஸோ இந்த ஒரு இடம் மட்டும்தான் ட்ரூ, பாக்கி எல்லா இடமும் ஃபால்ஸ். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இம்ப்ளைஸ் க்யூன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது சாரிம்மா, இது ஒரே க்வெஸ்சன் தான், இதுக்கு இம்ப்ளைஸ் க்யூ. இந்த ரிசல்ட்டு இது கூட எதை ஆப்ரேட் பண்ணும், க்யூவை ஆப்ரேட் பண்ணும். ஸோ நல்லா கவனிங்க, இங்கேருந்து இது இதுக்கு நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சிம்பிள் வந்தாலே அது இஃப் தென் ஸ்டேட்மெண்ட். இஃப் தென் ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டுமே சேமாக இருந்தால் ட்ரூ பண்ணணும், அதாவது அது ட்ரூவாக இருந்தாலும் சரி ஃபால்ஸாக இருந்தாலும் சரி ரெண்டு சேமாக இருந்தால் ட்ரூ பண்ணணும், இல்லைன்னா எந்த லெட்டரில் முடிஞ்சிருக்கோ அதோட ரிசல்ட்டை போடணும். இங்கே பாருங்கள், இங்கே எஃப் இருக்குது, இங்கே டி இருக்குது, மாறி மாறி தான் இருக்குது சரிம்மா. இங்கே எஃப் இருக்குது, இங்கே டி இருக்குது. அப்போ எந்த லெட்டரில் முடிஞ்சிருக்கு, க்யூங்கிற லெட்டரில் முடிஞ்சிருக்கு. அப்போ க்யூ இங்கே என்ன, டி. அதுக்கடுத்தது இங்கே எஃப் இருக்குது, இங்கே எஃப் இருக்குது, ரெண்டு எப்படி இருக்குது, சேமாக இருக்குது, சேமாக இருந்தால் ட்ரூ போட்டுக்கணும். அடுத்தது இங்கே டி இருக்குது, இங்கே டி இருக்குது, ஸோ சேம் ட்ரூ. இங்கே எஃப் இருக்குது, இங்கே எஃப் இருக்குது, சேமாக இருக்கிறதுனால ட்ரூ. இது எல்லாமே டீயில் முடிஞ்சிருக்கனால இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் டாட்டாலஜி அப்படின்னு எழுதணுமா, இது மாதிரி எழுதணும். திஸ் இஸ் டாட்டாலஜி, இங்கே எழுதலை, திஸ் இஸ் டாட்டாலஜி அப்படின்னு எழுதணும். அதுக்கு அடுத்த க்வெஸ்சன், பி இம்ப்ளைஸ் க்யூ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நெகேஷன் பி இம்ப்ளைஸ் க்யூ. இங்கே ரெண்டு லெட்டர் தான் இருக்குது, அதனால் டபுள் டி டபுள் எஃப், சிங்கிள் டி சிங்கிள் எஃப். ஃபஸ்ட் ப்ராக்கெட் வந்து பி இம்ப்ளைஸ் க்யூ, அப்போ வந்து இஃப் தென் ஸ்டேட்மெண்ட், அப்போ க்யூவில் தான் முடியுது. ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் ட்ரூ, இல்லைன்னா முடிகிற லெட்டர், மாறி மாறி இருந்தால் முடிகிற லெட்டர் என்ன, க்யூ. அதில் உள்ள ஆன்சர்ஸை தூக்கி எழுதிடணும். அதுக்கடுத்து நெகேஷன் பி, பிக்கு நெகட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். நெகேஷன் பி இம்ப்ளைஸ் க்யூ, இது இம்ப்ளைஸ் க்யூ. அப்போ எஃப் டீன்னு இருக்கு, அப்போ டீயில் முடிகிறதுனால டி, எஃப் எஃப் சேமாக இருக்குது அதனால டி, டி டி சேமாக இருக்குது டி, அடுத்தது டி எஃப் எஃப்ல முடிஞ்சதுனால எஃப். இப்போ இந்த ப்ராக்கெட்டும் கிளியர். அதுக்கடுத்தது பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டுக்கும் இந்த ப்ராக்கெட்டுக்கும் இஃப் அண்ட் ஒன்லி இஃப், இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும் ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். அப்போ இது இதுவும் ட்ரூவாக இருக்கிறதுனால ட்ரூ, இதுவும் இதுவும் மாறி மாறி இருக்கிறதுனால ஃபால்ஸ், இதுவும் இதுவும் சேமாக இருக்குது ட்ரூ, இதுவும் இதுவும் எப்படி இருக்குது மாறி மாறி இருக்கிறதுனால ஃபால்ஸ். அப்போ இந்த ரெண்டும் கலந்து வரதுனால திஸ் இஸ் கான்டிஜென்சி. இதோட ஆன்சர்மா. நெக்ஸ்ட்டு இந்த க்வெஸ்சன், பி இம்ப்ளைஸ் க்யூ, இது இஃப் தென் ஸ்டேட்மெண்ட்மா, ஆனால் இங்கே பி க்யூஆர்னு மூணு வேரியபிள் இருக்கிறதுனால 4T 4F, டபுள் டி டபுள் எஃப், சிங்கிள் டி சிங்கிள் எஃப் அப்படின்னு எழுதிக்கணும். இது கான்ஸ்டன்ட்மா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பி இம்ப்ளைஸ் க்யூ, இப்போ பிலேருந்து க்யூக்கு முடிக்க போகிறேன். அப்போ ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, அப்போ மாறி மாறி இருந்தால் முடிகிற லெட்டரோட ஆன்சர். டிஎஃப்னு
இருக்கு இல்லையா, அதான் பி இம்ப்ளைஸ் க்யூ. இப்போ டிடின்னு இருக்குது, அது பி இம்ப்ளைஸ் க்யூமா, டிடி டி எஃப்னு முடியுது அதனால் எஃப் போட்டிருக்கேன். இங்கே டி எஃப்னு முடியுது எஃப்மா, எஃப்டின்னு முடியுது அதனால் டி, இங்கே எஃப் டி அதனால் டி, இங்கே எஃப்எஃப் சேமாக இருக்கிறதுனால டி, எஃப்எஃப் சேமாக இருக்கிறதுனால டி. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், க்யூ இம்ப்ளைஸ் ஆர், க்யூக்கும் ஆருக்குமா, இது ரெண்டை மட்டும்தான் பார்க்கணும். டிடி அதனால் டி, இது ரெண்டு இதில் அப்ளை பண்ண போகிறோம். டிஎஃப் அதனால் எஃப், எஃப்டி மாறி இருக்கிறதுனால முடிஞ்ச நம்பர் டி, எஃப்எஃப் சேமாக இருக்கிறதுனால டி, டிடி சேமாக இருக்கிறதுனால டி, டிஎஃப் மாறி இருக்கிறதுனால முடிஞ்ச நம்பர் எஃப், எஃப்டி சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் ஆகிருக்கனால முடிஞ்சது டி, எஃப்எஃப் சேமாக இருக்கிறதுனால டி. இது முடிஞ்சிருச்சுமா, இந்த ரெண்டு ப்ராக்கெட்டையும் முடிச்சுக்கோம். இந்த ரெண்டு ப்ராக்கெட்டை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அண்டு பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது பி இம்ப்ளைஸ் கியூவும் க்யூ இம்ப்ளைஸ் ஆரையும் அண்டு பண்ண போகிறோம். அண்டுனா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ. ஸோ இது ரெண்டுமே ட்ரூவாக இருக்கிறதுனால ட்ரூ. இது மாறி இருக்குது ஃபால்ஸ், இதுவும் மாறி இருக்குது ஃபால்ஸ், இதுவும் ஃபால்ஸுமா மாறி இருக்குது, இது ரெண்டுமே ட்ரூ அதனால் ட்ரூ. இது மாறி இருக்கிறதுனால ஃபால்ஸ், சேமாக இருக்கிறதுனால ட்ரூ, இது சேமாக இருக்கிறதுனால ட்ரூ. இப்போ இந்த சைடு முடித்தாச்சு. அதுக்கடுத்தது இம்ப்ளைஸ் பி இம்ப்ளைஸ் ஆர், அதாவது இது இது இருக்கட்டும், இது இஃப் தென் ஸ்டேட்மெண்ட், இது இஃப் கண்டிஷன் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ தென் கண்டிஷன் பார்க்க போகிறோம். பி டென் டு ஆர்னு கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிங்க. பிக்கும் ஆருக்கும் பார்க்கணும், இந்த ரெண்டுக்கும் பார்த்து இங்கே ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ டிடி சேமாக இருக்கிறதுனால டி, டிஎஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால முடிஞ்சிருக்க லெட்டரோடது, அதுக்கடுத்து டிடி சேமாக இருக்கிறதுனால டி, அடுத்தது டிஎஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எஃப், எஃப்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால முடிஞ்சிருக்க டி, எஃப்எஃப் சேமாக இருக்கிறதுனால டி, எஃப்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால முடிஞ்சிருக்கிறது டி, எஃப்எஃப் சேமாக இருக்கிறதுனால டி. இப்போ இதையும் கண்டுபிடிச்சாச்சு, இதையும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுக்கும் இதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இஃப் தென், இது இஃப் இது தென், இது ரெண்டுக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு சேமாக இருந்தால் டி, அப்புறம் இது சேமாக இருக்குது, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ முடிஞ்ச நம்பர் டி, சேமாக இருக்கிறதுனால டி, சேமாக இருக்கிறதுனால டி, எஃப்டி முடிஞ்சது டி, சேமாக இருக்கிறதுனால டி, இதுவும் சேமாக இருக்கிறதுனால டி. ஸோ இப்போ எல்லாமே டீயில் முடிஞ்சிருக்கனால திஸ் இஸ் அ டாட்டாலஜி.